பிக் பாஸ் 5 ஃபர்ஸ்ட் வீக் நாமினேஷன்ல நாதியா சங் எவிக்ட் ஆகி போயிட்டாங்க. இப்போ செகண்ட் வீக் நாமினேஷன் போயிட்டு இருக்கு. அதுல 9 பேர் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க. பிரியங்கா, பாவனி, அக்ஷரா, இசைவாணி, ஐக்கி பெரி, சின்ன பொண்ணு, தாமரை செல்வி, அபிநய், அபிஷேக், இவங்க 9 பேரும் நாமினேட் ஆயிருக்கிறாங்க. இவங்களுக்கான ஓட்டிங் போல் நேத்து 11 o'clockல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. யார் இந்த பிக் பாஸ் ஹவுஸில் இருந்தால் நல்லாயிருக்கும், யார் எவிக்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக போய் உங்களோட ஃபேவரட் கண்டெஸ்டன்ஸ்க்கு ஓட் பண்ணுங்கள். ஹாட் ஸ்டார் அண்ட் ஒரு சில அன்அஃபிஷியல் வெப்சைட்டும் நிறைய ஓட்டிங் வந்து நடத்திட்டுருக்குறாங்க. ஃபஸ்ட் வீக்கில் இருந்தே பிரியங்கா தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்றைக்கும் பிரியங்கா தான் ஃபஸ்ட்டில் இருக்கிறாங்க ஓட்டிங்கில். ஓட்டிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 10 மணி நேரத்துக்குள்ளாரவே அவங்க 20% ஓட்டுகள் வாங்கிட்டு ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறாங்க. பாவனி 18% ஓட்டுகள் வாங்கி 2வது இடத்துலையும், அக்ஷரா 16% ஓட்டுகள் வாங்கி 3வது இடத்துல இருக்கிறாங்க. லாஸ்ட் வீக் எவிக்ஷன் ஓட்டிங்லையும் அக்ஷரா நிறைய ஓட்டுகள் வாங்கியிருந்தாங்க. அவங்களுக்கு ரீசன்ட் டைமாக நிறைய ஃபாலோயர்ஸ் இருக்கிறாங்க சோஷியல் மீடியாவில். அடுத்ததாக 4th பிளேஸில் தாமரை செல்வி இருக்கிறாங்க. அவங்க வந்து 10% ஓட்டுகள் வாங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி 5வது இடத்துல இசைவாணி 9% ஓட்டுகள் வாங்கியிருக்கிறாங்க. ஐக்கிய பெரி 7% ஓட்டுகளும், அபிநய் 6% ஓட்டுகளும் வாங்கியிருக்கிறாங்க. சின்ன பொண்ணு 5% ஓட்டுகள், அபிஷேக் ராஜா 3% ஓட்டுகள் வாங்கி 8வது 9வது இடத்துல இருக்கிறாங்க. அபிஷேக் ராஜா ஸ்டார்டிங்ல இருந்தே லாஸ்ட் பிளேஸ்ல தான் இருக்கிறாரு. இருந்தாலும் லாஸ்ட் வீக் நதியா சங் தான் எலிமினேட் ஆனாங்க. அதே மாதிரி இந்த வாரமும் அபிஷேக் ராஜா எலிமினேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவர் நிறைய கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இன்னும் ஒரு 2 டேஸில் யார் கன்ஃபார்ம்டாக எலிமினேட் ஆக போகிறாங்க அப்படிங்கிறத இந்த ஓட்டிங் வச்சே நம்ம சொல்லிடலாம்.